இன்னைக்கு பொம்பளை பிள்ளைங்க நிறைய இள வயசுலயே காதல் என்ற ஒரு கருமாந்தரத்துல விழுந்து அவங்க வாழ்க்கையை தொலைச்சிக்கிறாங்க. இன்னைக்கு இளைஞர்களை அழிக்கிறது ஒன்னே ஒண்ணு, காதல் வயப்படுறது ஒண்ணு படிக்கிற வயசுல, இன்னொன்னு போதை. இது ரெண்டும் தான் இன்னைக்கு சமூகத்தை சீரழிச்சுக்கிட்டு இருக்குது. ஏன்னா அவங்க வந்து ஒரு மெச்சூர்டான வயசுல அவங்க வந்து காதல் வருது இல்லை. ஏன்னா இன்னைக்கு எல்லாமே பெண் பிள்ளைகளை படிக்க வைக்கணும், அவங்களும் சுதந்திரமா வெளியில வரணும்னு நினைக்கிறோம். அந்த அந்த சுழற்சி, அந்த டீனேஜ் வயசு அவங்க கடக்கிறதுக்குள்ளேயே அவங்கள நிலை குலைந்து காதல் என்ற ஒரு விஷயத்தில் விழுகிறதுனால வாழ்க்கை சீரழியுது. அவங்க படிப்பு நிறைய விஷயங்கள் இதாகுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு சாதி மறுப்பு கல்யாணம், அந்த கல்யாணம், இந்த கல்யாணம் எத்தனையோ சமூகத்தில் நடக்குது. இது கௌரவ கொலைன்னு சொல்லிட்டு பிரச்சனை எத்தனையோ சமூகத்தில் இருக்குது. இதையெல்லாம் வந்து ஒரு சீர்படுத்தக்கூடிய ஒரு இதுக்கு என்ன வழி என்று ஒரு சீர்படுத்துவதை விட்டு ஒரு குடிப்பதே சமூகத்துல ராஜா வந்து ஒரு திரைப்படத்தை எடுத்து இப்படி எல்லாம் இளைஞர்கள் அழிகிறார்கள், இளைஞர்களுடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் பாதிக்குது அப்படிங்கிறத அவர் வெட்ட வெளிச்சம் போட்டு ஒரு படத்தை எடுத்து இன்னைக்கு வெளியிடுவதற்கு அவர் இந்த படத்தை எடுப்பதற்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு. இன்னைக்கு எத்தனை ஆண்டுகள், மூணு வருஷம் இருக்குமா, ரெண்டு வருஷம் அந்த படத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணாமா, பணத்துக்கு வட்டி எவ்வளோ ஏறி இருக்கும், அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க சொல்லுங்க. யாராக இருந்தாலும் சினிமா துறையில் யாராக இருந்தாலும் சரி, ஒரு படம் எடுக்கிறாங்கன்னா அந்த படத்தை வெளிக்கொண்டு வர்றதற்கு அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு அது வெளியே வந்து அதில் போட்ட பணத்தை எடுத்தால்தான் அவங்க அதிலேருந்து மீள முடியும். இல்லைன்னா இன்னும் மிகப்பெரிய கடனாளி ஆகி தெருவுக்கு வர வேண்டிய சூழல் தான் இன்றைக்கி சினிமாக்காரங்களுடைய நிலைமை. இன்றைக்கி பெரிய பெரிய படங்களில் 100 கோடி 50 கோடி போட்டு எடுக்க நம்ம நயந்திரா இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் பண்ணுறாங்க. பட் ஒரு சாதாரண சமூகத்தை பற்றி சமூகத்து மேல் அக்கறை உள்ள டைரக்டர்கள் எடுக்கிற படத்துக்கு இங்கே என்ன இந்த சமூகம் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வரவேற்பை கொடுக்கிறது என்பது தான் இங்கே கேள்விக்குறியாக இருக்கிறது. அப்படி எடுத்தாலும் அதை 1008 கேள்விகளை கேட்டு கொச்சைப்படுத்தி இது ஜாதி படம், மதவாதத்தில் படம் எடுக்கிறாங்க, ஜாதியில் படம் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு மதம் சார்ந்து எடுத்துட்டாங்க, சாதி சார்ந்து எடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி முத்திரையை குத்தி அதை வெளியவே வரவிடாமல் தடுத்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தை சீர்குலைக்குது இந்த சமூகம். தயவு செஞ்சு ஊடகங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் உதவி செய்யாட்டி பரவாயில்லை, அவங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் அவங்கள நிம்மதியாக வாழவாவது விடுங்க. அதுதான் நான் கேட்டுக்கிறது. ஊடகங்கள் எதுக்கு ஒரு உண்மை விஷயத்தை வெளியே கொண்டு வருது, மக்களுக்கு கொண்டு வந்து இந்த இடத்துல இந்த விஷயம் நடந்திருக்கு, இந்த உண்மை வந்து மக்களுக்கு போய் சேரணுங்கிறதா வெளிப்படுத்துறது தான் அது ஊடகம். ஆனால் அதையே பொய்யா திரிச்சு கொண்டு வந்து சேர்க்குறீங்களே, அது ரொம்ப தொழிலுக்கே தர்மம் இல்லை என்பதை தயவு செஞ்சு ஒவ்வொரு ஊடக நண்பர்களும் புரிந்து கொள்ளுங்க. இன்றைக்கி நாங்கள் வந்து இவ்வளோ கஷ்டம், எஸ்டிஏ போலீஸ்லேருந்து பல கஷ்டத்தை நாங்களாம் நான் பட்ட கஷ்டங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இன்றைக்கி ஒரு நாய் எவனோ ஒருத்தன் பேசுகிறான் மீடியாவில், அது இந்த இடத்துல நான் பதிவு பண்ணி தான் ஆகணும், ஏன்னா சென்னைன்றதுனால அதை பதிவு பண்ணுறேன் நான். அது வழக்கு போடுறதுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். என்ன சொல்கிறான், வீரப்பனை வந்து காட்டி கொடுத்த துரோகி முத்துலட்சுமி, போலீஸோடையே சேர்ந்து போலீஸுக்கு வயப்பட்டு பாப் கட்டிங்கை பண்ணிட்டு மேக்கப் பண்ணிட்டு போலீஸ் கூட படுத்துட்டு நான் வந்து வீரப்பனை காட்டி கொடுத்தங்கிற அந்த பாணியில் அந்த ஆள் பேசுகிறாப்படி, யாரோ ஒருத்தன் பாண்டியன்னு சொல்லிட்டு. நான் என்ன கஷ்டப்பட்டு வந்தேன், இந்த குழந்தை வந்து ஃபாரஸ்டில் தான் பிறந்துச்சு, 11 மாதம் நான் ஃபாரஸ்டில் வச்சு வளர்த்தனங்க, இது யாருக்காவது உலகத்துக்கு தெரியுமா? இரண்டாவது நான் மறுபடியும் முதல் குழந்தைய என் அம்மா வீட்டில் விட்டுட்டு இரண்டாவது அவரோடு போய் சேரும்போது இரண்டாவது குழந்தை இந்த குழந்தை வந்து காட்டில் ஃபாரஸ்டில் பிறஞ்சி 11 மாதம் நான் வைத்திருந்தேன். 11 மாதத்துக்கு மேலே அவளை அங்கே வச்சிருக்க முடியாத சூழலை வேற ஒருத்தர்கிட்ட நான் வழக்கு கொடுத்தோம். அங்கே தான் 10 வயசில் தான் அந்த பொண்ணு என்கிட்ட வந்து சேர்ந்தாங்க. இன்றைக்கும் அவங்களுக்கு வந்து அம்மான்ற அந்த பாசம், அந்த பிணைப்பு கூட இல்லை எங்கள் ஃபேமிலியில். அப்படி இருக்கிற ஒரு சூழலில் 11 வருஷம் அவங்கள வந்து வேறு இடத்துல வேறு அப்பா அம்மாவாக வளர்ந்துட்டு இன்றைக்கி வந்து அவங்கள கொண்டு வந்தது என்ன, எப்படியாவது என் பிள்ளையை படிக்க வச்சு இந்த சமூகத்தில் ஒரு நல்ல பிள்ளையாக எடுத்துகிட்டு வந்து ஒரு வீரப்பன் பிள்ளைங்கிறது நாளைக்கு வந்து சமூகத்தில் வேறு ரீதியாக சித்தரிக்கக்கூடாது, வேறு ரீதியாக வாழ்க்கை போயிடக்கூடாது, நல்ல வழிக்கு கொண்டு வரணுங்கிற ஒரே நோக்கத்தோடு, அவங்கள படிப்பு கல்வி கொடுக்கணுங்கிற ஒரே நோக்கத்தோடு நான் எடுத்துகிட்டு வந்தேன். அவங்ககிட்ட இருந்து பிரித்து கொண்டு வந்து நான் படிக்க வைக்கிறதுக்காக தான் கூப்பிட்டு வந்தேன்.
ஆனால் என் கால சூழ்நிலை அவங்க அப்பா இறந்து நாலு வருஷத்துல என்னை சிறைக்கு போக வேண்டிய சூழ்நிலை வேணுன்னே கர்நாடகாக்காரன் அவங்க அப்பா இறந்து நாலு வருஷம் கழித்து மறுபடியும் என்னை கொண்டு கர்நாடகா சிறையில் வைக்கிறான். எங்கே பெண்ணாகரம் சட்டமன்ற தொகுதியில் சுயாட்சி எம்எல்ஏவை நான் போட்டியிடுகிறேன். அங்கே வந்து நான் அரசியலில் வந்து விடக்கூடாதுங்கிற வந்து ஒரு நோக்கத்துக்காக என்னை கொண்டு போய் சிறை வைத்தார்கள். அதன் பிறகு ஏற்கனவே 93 என்னை அரெஸ்ட் ஆகி 2 ஆண்டுகள் கடுங்காவல் எஸ்டிஐ போலீஸ் கேம்பில் வச்சு பல சித்திரவதைகள், அது மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் கூட யாரோ பொது வழக்கு போட்டிருந்தாங்க, ஒரு கேஸ் போட்டிருந்தாங்க பெண்களை வந்து சட்டவிரோதமாக காவலில் வச்சுருக்காங்கன்னு. இத்தனை பிரச்சனைகளை நாங்கள் சந்தித்து வெளியே வந்தது, நாங்கள் உயிர் என் குழந்தைகளும் நாங்களும் உயிர் வாழ்ந்ததே இந்த சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருக்குது. வேறு யாருமே உயிரோடு வாழ்ந்திருக்க முடியாது, ஒன்றே செத்துருக்கணும் இல்லையா பைத்தியம் பிடிச்சி ஊரில் போயிருக்கணும். அப்படிப்பட்ட சூழல்லையும் என் பிள்ளைங்களை படிக்க வச்சு அவங்க இந்த சமூகத்தில் ஒரு ஆளாக கொண்டாந்து நிறுத்தணும், இந்த மக்களுக்காக என் கணவர் விட்டுட்டு போன பணியை ஏதோ ஒரு துளியாவது இந்த சமூகத்துக்கு நான் நல்லது செய்யணும்னு இன்றைக்கும் நான் அரசியல் களத்திலே பயணித்து கொண்டு இருக்கிறேன் என்றால் இதை யாரும் பாராட்டுவதற்கு நாதி இல்லை. எங்களை மேலே தூக்கி விடுறதுக்கு யாருக்கும் சப்போர்ட் பண்ணுவதற்கு யாருக்கும் ஒரு உண்மையான உணர்வு இல்லை. எங்கே வந்து விடுவார்களோ, எங்கே வீரப்பன் ஒரு வன்னியன், அந்த வன்னிய சமுதாயம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி மேலே வந்துடுவாங்களோ, இல்லை இந்த தமிழ் சமூகம் சப்போர்ட் பண்ணி மேலே வந்துடுவாங்களோ, இப்படித்தான் உற்று நோக்குகிறத சார. ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பம் ஒரு உலகத்தையே இன்னைக்கு வீரப்பன் என்றால் இன்னைக்கு ஒரு மாவீரன், இன்னைக்கு கர்நாடகத்துக்காரன், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாலாத்தில் ஒரு மீன் பிடிக்க அந்த பக்கம் ஆற்றுக்கு அந்த கரையில் போனவனே சுட்டு கொண்டிருக்கிறாங்க. நீங்கள் மீடியாவெலாம் பார்த்துருப்பீங்க இப்போ சமீபத்தில் 1 மாதத்துக்கு முன்னாடி. இப்போ அதுக்காகத்தான் அங்கே கண்டித்து கர்நாடகா வனத்துறை கண்டித்து ஒரு பொதுக்கூட்டம் போட்டிருக்கிறோம். சுட்டு மீன் பிடிக்க போனவனே சுட்டுட்டு மான் வேட்டைக்கு வந்தாங்கன்னு சொல்கிறாங்க இன்னைக்கு. இது மாதிரி அதே பாலாறில் 3 கொலை தொடர்ந்து நடந்திருக்குது, 3 தமிழர்களை சுட்டு கொண்டிருக்காங்க. இது எவ்வளோ பெரிய அணியா, இதெல்லாம் யார் தட்டி கேட்கறது? என் கணவர் உயிரோடு இருந்த காலத்தில் அங்கே ஒரு அரசு அதிகாரிகள் காரில் வந்தால் யூரின் பாஸ் பண்ணுறது கூட காரை விட்டு வெளியே இறங்க மாட்டான். ஆ, அப்படி இருந்த ஒரு கர்நாடகா அன்னைக்கு ஒரு மீன் பிடிக்க சென்ற ஒரு மீனவனை சுட்டு கொள்ளுகின்றதுன்றா இந்த சமூகம் எப்படி இருக்குது என்பதை நீங்களே யோசிங்க. ஏன்னா இந்த அரசு தண்டிக்கிறதில்ல, உண்மையான குற்றவாளிகளை யாரையும் தண்டிக்கிறதில்ல, எல்லாமே சட்டம் காவல்துறை எல்லாமே என்ன உங்களை மாதிரி இருக்கிற பாமர மக்கள் மேல்தான் அந்த சட்டம் ஏவுகிறதா தவிர, உண்மையாக இந்த மக்களை கொள்ளையடித்து ஊழல் செய்து வாழுகின்ற அந்த அரசியல் அதிகாரம் படைத்த ஆள்களுக்கு யாருக்கும் இந்த சட்டம் பாய்வதில்லை. இன்னைக்கு என் கணவர் உயிரோடு இருந்தப்ப கர்நாடகத்தில் அவர் ஒரு சும்மா ஒரு சின்ன கேசட் கொடுத்துட்டா தண்ணி தானாக வரும். இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு கொடுத்த தீர்ப்பின் அடிப்படையில் கூட ஒரு சொட்டு தண்ணீர் தமிழகத்துக்கு வரலை என்பது என்றால் நீங்கள் யோசிங்க நல்லா. இப்படியும் ஒரு மனிதர் இருந்தால்தான் இந்த சமூகத்துக்கு தேவைப்படுகிறது. இப்படியும் ஒரு மனிதன் வீரப்பனை போல ஒரு மனிதன் இந்த சமூகத்துக்கு தேவைப்படுகிறது என்பதை இப்போ உணர்கிறார்கள் தமிழர்கள். ஆனால் அன்னைக்கு வீரப்பன் ஒரு தேச துரோகி அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இந்த அரசு வந்து அநியாயமாக மோரில் விஷம் வச்சு கொண்டுட்டு நாங்கள் சுட்டு வீழ்த்தணும்னு நம்ம விஜயகுமார் மார்த்தட்டி மீசையை முறுக்கி சொல்லுகிறார். அவர் உண்மையான ஆம்பளை கிடையாது. உண்மையான ஆம்பளையாக இருந்தால் இன்னைக்கு அந்த புத்தகத்தில் பொய்யவே வரித்து வரிஞ்சு கட்டி இருக்கிறார். ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார், அதை நாங்கள் வீரப்பனை அப்படி உக்காந்து சுட்டோம் இப்படி உக்காந்து சுட்டோம், இவ்வளோ ஆழத்தில் வீரப்பன் உடம்புல குண்டு இருந்துச்சு. ஏண்டாம் உங்களுடைய அரசு ஆஸ்பத்திரியும் நீங்களே, உங்கள் போலீஸ் துறையும் நீங்களே, போஸ்ட்மார்ட்டம் எப்படி கொடுப்பீங்க? இரண்டும் சேர்ந்து ஒரே துறை தானே, காவல்துறை இதுவும். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இருந்து இன்னைக்கு இந்த சமூகம் இந்த அளவுக்கு சீர்கெட்டு இருக்குது. தயவு செஞ்சு ராஜாவை போல பல தயாரிப்பாளர்கள் இன்னும் உருவாக வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள்.